ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கௌசி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டுடே சமையலில் பைனாப்பிள் ஜாம் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்னு எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காமல் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு பைனாப்பிள் ஜாம். ரெண்டு பெரிய சைஸ் பைனாப்பிள் ஒரு கிலோ இருக்கும். சின்ன சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு வலையில் சேர்த்து இதே மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன தான் ஃபைனாக அரைச்சாலும் அதில் சின்ன சின்னதாக நார் இருக்கும், அதை இதே மாதிரி வடிகட்டி எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளியர் ஜாம் கிடைக்கும். இந்த வடிகட்டி ஜூஸ் வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதில் தான் கண்ணு பெருசாக இருக்கும். வடிகட்டியோட கண்ணு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் நமக்கு இந்த ஃப்ரூட் பல்ப்பு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரூட் ஜூஸை ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஜூஸை நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்கலை, அதனால் அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது சீக்கிரம் இது சுண்டிடும். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு, ஆஃப் லெமன் ஜூஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் வரும், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தவிர வேறு ப்ரிசர்வேட்டிவ்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கட்டியான பதத்துக்கு வரும்பொழுது ஒரு கிலோ பழத்துக்கு அரை கிலோ சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்திங்கன்னா, அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ சுகர் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும். ஒரு கிலோவுக்கு அரை கிலோ சுகருன்றது கரெக்டாக இருக்கும், நம்ம சாப்பிடும் போதும் திகட்டாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சு ஒரு கட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பிளேட்டில் விடும்பொழுது இதே மாதிரி வழியக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது முத்து மாதிரி நிற்கிது, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஜாமுக்கு இதுதான் கரெக்டான பதம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். ஜாமை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டில் நல்லா ட்ரையாக இருக்கணும், ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 15-20 நிமிஷத்துலேயே அந்த பைனாப்பிள் ஜாமை நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிரியமான பைனாப்பிள் ஜாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டி பசங்கள்கிட்ட இது 2 நாள்லேயே காலி ஆகிடும். இன்னைக்கு டுடே சமையலில் பைனாப்பிள் ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கௌசி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.